சேனாபதியின் கட்டளை. இந்த சர்ப்பனையை பவுலனுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தப்படியே அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பவுலுடைய சகோதரியின் குமாரன். இந்த சர்ப்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். இருவரில் சிலர் ஒருமித்து, தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணிக் கொள்கிறார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் தங்களுடைய சதி ஆலோசனையை சொல்லி பவுலுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பிக்குமாறு சொல்லுகிறார்கள். சேனாபதி பவுலை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிற போது அவனை கொலை செய்ய தாங்கள் ஆயத்தமாய் இருப்போம் என்று அறிவிக்கிறார்கள். இந்த சர்ப்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்படுகிறான். யூதருடைய சதி ஆலோசனையை கண்டுபிடிக்கப்படுகிறது. சத்துருக்கள் இருட்டில் சதி ஆலோசனை பண்ணினாலும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தினால் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை ஒன்றுமில்லாமல் அவமாக்கி போடுகிறார். பவுலினுடைய சகோதரியின் குமாரன் இந்த சதி ஆலோசனையை கேள்விப்படுகிறான். சத்துருவின் மறைவான காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் பல உபாயங்களை பயன்படுத்துகிறார். இங்கு பவுலின் உறவினர் ஒருவரை பயன்படுத்தி சத்துருக்களின் சர்ப்பனையை அம்பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. இந்த வாலிபன் ஒருவேளை அவர்கள் சதி ஆலோசனை பண்ணும்போது அந்த வழியாக எதேச்சையாக போயிருந்திருக்கலாம். ஆகையினால் கோட்டைக்குள்ளே போய் அவன் பவுலுக்கு இதை உடனடியாக அறிவிக்கிறான். 100 அதிபதிகளில் ஒருவன். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தப்படியே அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். பவுல் கோட்டைக்குள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். யூதரின் சிலர் பவுலை கொல்லுவதற்கு சர்ப்பனை பண்ணுகிறார்கள் என்னும் செய்தி அவனுடைய சகோதரியின் குமாரன் மூலமாக அவருக்கு தெரிய வருகிறது. உடனே பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து தனக்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறார். பவுல் காவலில் இருந்தாலும் அவரை காவல் காக்கிறவர்கள் அவருக்கு உதவி புரிய முன் வருகிறார்கள். பவுல் தன்னுடைய அமைதியான நற்குணத்தினால் தன்னை காவல் காக்கிறவர்களின் அன்பை பெற்றுக் கொள்கிறார். ஆகையினால் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து தனக்கு உதவி புரியுமாறு பவுலினால் கேட்க முடிகிறது. அந்த 100 அதிபதியும் அவருக்கு உதவி செய்ய சம்மதம் தெரிவிக்கிறான். பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து தன்னுடைய சகோதரியின் குமாரனை சேனாபதியிடம் கூட்டிக் கொண்டு போகுமாறு சொல்லுகிறார். அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது என்றும் சொல்லுகிறார். பவுலின் வேண்டுகோளுக்கு 100 அதிபதி உடனடியாக சம்மதம் தெரிவிக்கிறான். அந்தப்படியே 100 அதிபதி பவுலுடைய சகோதரியின் குமாரனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறான்.
நூற்றுக்கு அதிபதி அந்த வாலிபனை சேனாபதியிடம் கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த வாலிபன் தான் சொல்ல வேண்டிய காரியத்தை சேனாபதியிடம் சொல்லுவதற்கு முன்பாகவே நூற்றுக்கு அதிபதி சேனாபதியிடம் பவுலுக்கு உதவி பெறியும் விதத்தில் பேசுகிறான். காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து, உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று இருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறான். காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த நூற்றுக்கு அதிபதியை போல உதவி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்லும் போது, நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் வியாதியாய் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். வியாதியாக இருக்கிறவர்களையும் காவலில் இருக்கிறவர்களையும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அவர்களை பார்த்து விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு சிறைச்சாலைக்குள்ளே போவதற்கு செல்வாக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய அதிகார செல்வாக்கை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களின் பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த முன்வர வேண்டும். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். நூற்றுக்கு அதிபதி பவுலுக்கு சிறிய உதவியைத்தான் செய்திருக்கிறான். பவுல் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அவருடைய சகோதரியின் மகனை சேனாபதியிடம் அழைத்துக் கொண்டு போகிறான். இதுதான் அவன் செய்த உதவி. ஆனாலும் இந்த சிறிய உதவியே பவுலின் ஜீவனை சத்துருக்களின் கையில் இருந்து பாதுகாக்க உதவி புரிகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது நம்மால் அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்க முடியாமல் போனாலும் அவர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது நாம் அவர்களை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. ரோமாபுரிக்கு தான் போக வேண்டும் என்பது பவுலுக்கு ஏற்கனவே தெரியும். ஆகையினால் விரோதிகளின் கைகளில் மடிந்து போகாதவாறு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பவுல் தீர்மானம் பண்ணுகிறார். சேனாபதி, அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு போகும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் நாங்கள் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பவுலின் காரியத்தை சேனாபதி செவி கொடுத்து கேட்கிறான். அவனுடைய உள்ளம் பவுலுக்கு உதவி செய்ய விரும்புகிறது. பவுலுடைய சகோதரியின் குமாரன் தன்னிடத்தில் சொல்ல விரும்புவதை செவி கொடுத்து கேட்க சேனாபதி ஆர்வமாய் இருக்கிறான். சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்ன என்று கேட்கிறான். அந்த வாலிபனை உற்சாகப்படுத்துகிறான். தன்னிடத்தில் பேச வந்ததற்காக சேனாபதி அவனை தண்டிக்கப் போவதில்லை. அவனுக்கு உதவி செய்ய விரும்புவதை சேனாபதி தன் வார்த்தையினாலும் செய்கையினாலும் அறிவிக்கிறான். உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை சாதாரண மனுஷரால் எளிதில் பார்க்க முடியாது. பல கட்டுப்பாடுகளை தாண்டித்தான் அவர்கள் அறிவில் போக முடியும். ஆனால் இந்த சேனாபதியோ உயர் பதவி வகித்தாலும் மிகவும் எளிமையாக பழகுகிறான். இவனிடத்தில் யாரும் எளிதாக போக முடிகிறது, பேச முடிகிறது. ரோம பேரரசின் முக்கிய பதவி வகிக்கிற சேனாபதி பவுலினுடைய சகோதரியின் குமாரனை தனியே அழைத்துக் கொண்டு போய் விசாரிப்பது அவனுடைய நற்குணத்தை காண்பிக்கிறது. பவுல் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். சேனாபதி அவனை காவலில் வைத்திருக்கிறான். இதனால் சேனாபதியை பவுலின் சத்ரு என்று சொல்ல முடியாது. அவனுடைய பிரச்சனையை செவி கொடுத்து கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறான். அவன் சேனாபதியாக இருப்பதினால் அவனால் நன்மை செய்ய முடியாது என்று நாம் தீர்மானம் செய்யக்கூடாது. சமுதாயத்தில் நாம் தாழ்ந்த நிலையில் இருப்பதினால் நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்றும் தீர்மானம் செய்யக்கூடாது. கர்த்தருடைய கிருபை இருக்கும் என்றால் எல்லோருக்கும் எல்லா உதவிகளும் கிடைக்கும். எல்லோரும் எல்லா உதவிகளையும் செய்வார்கள். சேனாபதி வாலிபனுடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய்,
நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டபோது அந்த வாலிபன் சேனாபதியிடம், யூதர்கள் பவுலின் காரியத்தை திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் என்று யூதருடைய சற்பனையை சேனாபதிக்கு அறிவிக்கிறான். இந்த வாலிபன் சேனாபதியிடம் யூதருடைய சற்பனையை அறிவிக்கும் போது நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் என்று தன்னுடைய ஆலோசனையையும் சொல்லுகிறான். சாதாரண வாலிபன் உயர் பதவி வகிக்கும் சேனாபதிக்கு ஆலோசனை சொல்லுகிறான். இதை சொல்லும் போது அந்த வாலிபன் தான் இவ்வாறு சொல்வதற்கான காரணத்தையும் சேனாபதிக்கு அறிவிக்கிறான். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று யூதருடைய சற்பனையை சேனாபதிக்கு அறிவிக்கிறான். சேனாபதி வாலிபன் சொன்னதை கவனமாக கேட்டு, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று அவனுக்கு கட்டளையிட்டு அவனை அனுப்பிவிடுகிறான். ரகசியத்தை காத்துக்கொள்ளாதவன் எந்த வேலைக்கும் உதவ மாட்டான். இந்த வாலிபனோ சேனாபதியின் கட்டளைப்படி தான் இவைகளை சேனாபதிக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லவில்லை. பவுல் கமாலியேலருடைய பாதவிடியில் கல்வி கற்றபோது இந்த சேனாபதியும் பவுலோடு கல்வி கற்றவன் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். இந்த சேனாபதி வயதில் சிறியவன் ஆகையினால் பவுலை அவருடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போனான்.